மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16, அதாவது பிப்ரவரி 29 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். கும்பராசி நேர்களே, கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், 2 வீட்டில் சூரியன் புதன் உங்க ராசியில் சஞ்சரிக்கிறார். சில நாட்களில் நீசமடைந்து 2 வீட்டிற்கு செல்கிறார் புதன். 3 வீட்டில் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குரு கேது செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். மேற்படிப்பு தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள். 7.5 சனி காலம் ஆரம்பமாகியுள்ளது. விரய சனி என்பதால் நிறைய விரய செலவுகள் வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றுங்கள். சிலருக்கு சோதனையான காலமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் சில பிரச்சனைகள் வரலாம். 7.5 சனி தொடக்கத்தில் இருப்பவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் வரலாம். நிறைய வருமானம் வந்தாலும் நிறைய செலவுகளும் வரும். சொத்துக்களை விற்கலாம். சில தினங்களிலேயே லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் பெயர்ச்சியாகி விரய சனியோடு இணைகிறார். குருவும் அதிசாரமாக பெயர்ச்சியாகி சனியோடு இணைகிறார். நிலம் சொத்துக்களை விற்று கடன்களை அடைப்பீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 4 வீட்டிற்கு நகர்ந்து ஆட்சி பெற்று அமர்கிறார். இது மாளவியா யோகமாகும். நிறைய சந்தோஷமான சமாச்சாரங்கள் ஏற்படும். புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் வரும் என்றாலும் நன்றாக விசாரித்து வாங்குங்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும் போது படித்து பார்த்து யோசித்து விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இணைவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. பதற்றப்படாதீங்க. எந்த புதிய முயற்சிகளும் வேண்டாம். அப்புறம் நஷ்டப்பட்டுதான் உட்கார வேண்டியிருக்கும். பயணங்கள் எதுவும் வேண்டாம். திருமணம் உள்ளிட்ட சுப பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் பேச வேண்டாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. வீணான பேச்சுகளை தவிர்த்து விடுங்க. நீங்க இந்த மாதம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி 12 இருப்பதால் இடமாற்றம் ஏற்படும். பங்குனி 16 குரு உங்கள் ராசிக்கு வருகிறார். ராசியில் புதன், 12 சனி செவ்வாய், 11 குரு கேது, 2 சூரியன், 4 சுக்கிரன், 5 ராகு அமர்ந்துள்ளதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ராசியில் புதன் இருப்பதால் நல்ல லாபம் ஏற்படும். செலவும் வரவும் அதிகமாகத்தான் இருக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு தேடுபவர்களுக்கு அமையும். 2 சூரியன் இருப்பதால் எதிர்பாராத பொருள் பண வரவு இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மந்த நிலை மாறும். இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தாமதமாகலாம். வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. 5 ராகு இருப்பதால் உங்களின் உழைப்பு மற்றவர்களுக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டாம். இதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும். பணம் திரும்பி வருவது சந்தேகமாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம். ஷேர் மார்க்கெட்டில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம்.
உங்கள் உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கும் திறமையுடைய கும்பராசி நேர்கள். நீங்கள் இந்த மாதம் பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும். புத்திரர்கள் வகையில் நல்ல செய்தி வந்து சேரும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளில் மனக்கசப்புகள் தோன்றி நிலைமை சீராகும். உத்தியோகஸ்தர்கள் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தன் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேலிடத்திலிருந்து நெருக்குதல்கள் வந்தாலும் தங்கள் சாமர்த்தியத்தால் சாதிப்பீர்கள். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் சுணக்கமான நிலை மாறி மேன்மையடைவீர்கள். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். பொருளாதார வரவுகள் சமச்சீராக இருக்கும். பெண்கள் முன்னேற்றம் காண்பர். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கவும். அரசியலில் உள்ளவர்கள் மிகவும் சிறப்பான பலன்களை காண்பர். அரசிடமிருந்து சலுகைகள் கிடைக்கும். கலைத்துறையினர் சிறந்த நிலைக்கு வரலாம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவார்கள். ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறுவார்கள். படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாக கிடைக்கும். இந்த மாதம் சுக்கிரன் சனி கேதுவின் ஆதரவு உங்களுக்கு தொடரும். செவ்வாய் மார்ச் 23 வரை சாதகமாக இருந்து நற்பலன் தருவார். பொருளாதார வளம் மேம்படும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கலாம். குரு மார்ச் 27 வரை சாதகமான நிலையிலிருந்து நற்பலன் தருவார். அதன் பிறகு அவர் அதிசாரமடைந்து மகர ராசிக்கு வருகிறார். இது சுமாரான இடம்தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சகோதரிகள் உறுதுணையாக இருப்பர். கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரனால் மார்ச் 28 பிறகு மதிப்பு மரியாதை உயரும். உறவினர்களுடன் சுமூக நிலை ஏற்படும். புதிய உறவினரால் உதவி கிடைக்கும். புதனால் ஏற்பட்ட பிரச்சனை, அக்கம் பக்கத்தினர் தொல்லை, பொருள் இழப்பு முதலியன ஏப்ரல் 1 பிறகு மறையும். பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பொறுமை தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உடனுக்குடன் முடிக்கவும். மார்ச் 28 பிறகு தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். புத்தாடை அணிகலன்கள் வாங்கலாம். பிறந்த வீட்டிலிருந்து சீதனப் பொருள் வரப்பெறலாம். சகோதரிகள் ஆதரவுடன் இருப்பர். அவர்களால் பண உதவி கிடைக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் வளர்ச்சி காண்பர். சூரியனால் கண் தொடர்பான உபாதை வரலாம். மார்ச் 23 பிறகு செவ்வாயால் பித்தம், மயக்கம் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். தொழிலதிபர்கள் சிறப்பான வளர்ச்சி காணலாம். புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவர். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் வளர்ச்சி பெறும். பங்கு வர்த்தகம் லாபத்தை தரும். வியாபாரிகள் சக வியாபாரிகளின் மத்தியில் செல்வாக்கு காண்பர். மாத முற்பகுதியில் தங்கம் வெள்ளி வைரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் உயரும். தரகு கமிஷன் தொழிலில் எதிர்பாராமல் வருமானம் கிடைக்கும். மறைமுக போட்டி குறையும். அரசு பணியாளர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. கோரிக்கைகள் நிறைவேறும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் குருவால் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை மார்ச் 27 கேட்டு பெற்றுக் கொள்ளவும். பொருள் இழப்பு, இடமாற்ற பீதி மறையும். ஐடி துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த பின்னடைவுகள் மறையும். தேவை அனைத்தும் நிறைவேறும். வக்கீல்களின் வளர்ச்சிக்கு பெண்கள் துணையாக இருப்பர். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். முக்கிய கோரிக்கைகளை மார்ச் 27 கேட்டு பெறவும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். சம்பள உயர்வுக்கு தடை இருக்காது. அரசியல்வாதிகள் பணப்புழக்கத்தில் இருப்பர். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. பொதுநல சேவகர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புகழ் பாராட்டு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைஞர்களுக்கு சக பெண் கலைஞர்கள் உதவிகரமாக இருப்பர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகள் நல்ல வருமானத்தை காண்பர்.
எள், கொள்ளு, துவரை, கொண்டைக்கடலை, சோளம், மஞ்சள், தக்காளி பழவகைகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்க யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பர். ஆசிரியர்கள் ஆன்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ராகுவால் மனதில் இனம் புரியாத வேதனைக்கு ஆளாகலாம். வாடிக்கையாளரின் மத்தியில் குழப்பம் ஏற்படலாம். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் ஏப்ரல் 1 பிறகு பணிச்சுமைக்கு ஆளாவர். அதிக உழைக்க வேண்டியதிருக்கும். சிலருக்கு வீண்மான கவலைக்கு ஆளாவர். மாணவர்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு கூடுதல் கவனம் தேவை. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும். இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தினமும் காலையில் சூரிய தரிசனம், செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, பௌர்ணமியன்று அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும். சாமந்தி மலரை குருவிற்கு சமர்ப்பிக்கவும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 3-4. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 27-28. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.